தமிழகத்தில் மாண்டஸ் புயலால் பாதிப்படைந்துள்ள பகுதிகளில் மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை தமிழக அரசு விரைந்து அளிக்க வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள அறிக்கையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள மாண்டஸ் புயலால் தமிழகத்தின் பல்வேறு இடங்கள் மிகவும் பாதிப்படைந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கிவிட்டதாக தெரிவித்துள்ளார். விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் தொடுவாய் மீனவ கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை கடல் நீர் சூழ்ந்துள்ளதால் மீனவர்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருவதாகவும் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். காலையிலிருந்து உணவு உண்ணக்கூட இல்லாமல் அந்த பகுதி மக்கள் தவித்து வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான அரசு இந்த பகுதி மக்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்திருந்தால் மக்களுக்கு இந்த அவலம் ஏற்பட்டிருக்காது என சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சிக் காலத்தில் சுனாமி பேரிழப்பின் போதே இதுபோன்ற உதவிகளை செய்து மக்களை பாதுகாத்தோம் என சுட்டிக்காட்டியுள்ள சின்னம்மா, அம்மா அரசை போன்று தற்போதைய திமுக அரசு துரிதமாக செயல்பட்டு மக்களை காப்பாற்றிட வேண்டும் என்றும் சின்னம்மா கேட்டுக் கொண்டுள்ளார். கடல் சீற்றத்தால் மரக்காணம் அருகே 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து தரைமட்டமாகி இருப்பதாகவும் படகுகள் கடலில் இழுத்து செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வருவதாகவும் சின்னம்மா தெரிவித்துள்ளார். இதில் பாதிப்படைந்த மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை உடனே செய்து தர வேண்டும் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா வலியுறுத்தியுள்ளார். மாமல்லபுரம் பகுதியில் படகுகளை பத்திரமாக நிறுத்த இடம் அமைத்து தரப்படவில்லை என்றும் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் விடிய விடிய பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் சாலைகள் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள சின்னம்மா, இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்காளாகி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பல்வேறு இடங்களில் மரம் முறிந்து விழுந்து மின்கம்பங்களும் சேதமடைந்துள்ளதாகவும் இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சின்னம்மா தெரிவித்துள்ளார். நாகையில் 27 கிராமங்களில் உள்ள மீனவர்கள் கடந்த 6 நாட்களாக கடலுக்கு செல்லாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாண்டஸ் புயலால் பாதிப்படைந்துள்ள மக்களுக்கு தங்கும் இடம், உணவு, குடிநீர் போன்ற அத்தியாவசிய தேவைகளை தமிழக அரசு உடனே நிறைவேற்றிட வேண்டும் என புரட்சித்தாய் சின்னம்மா வலியுறுத்தியுள்ளார். பள்ளிக் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பதில் எந்தவித குளறுபடியும் இல்லாமல் தெளிவாக அறிவித்திட வேண்டும் என்றும் சின்னம்மா வலியுறுத்தியுள்ளார். திமுக தலைமையிலான அரசு விழிப்புடன் செயல்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமிழக மக்களுக்கு உரிய பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா கேட்டுக் கொண்டுள்ளாா்.